ஸ்ரீ கிருஷ்ணசாமி காலேஜ் ஃபார் உமன், அண்ணநகர், சென்னை. ஜோ ஜோ ஜோ. நீங்க வேணா எனக்கு கொடுத்துறீங்களா இந்த பேபி என்ன பிறந்தாலும் அப்படின்னு? ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல அவங்க, இமீடியட்டா அக்செப்ட் பண்ணிட்டு இப்பவே ஒத்துட்டாங்க. இவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு குழந்தை கொடுக்கறது வந்து ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. திரும்பி பிரெக்னன்ட் ஆனா அது நான் அண்ணிக்கிட்ட தான் தருவேன். அது ரொம்ப ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் இன் மை திங். நான் பிரெக்னன்ட் ஆகி நான் ஒரு பேபி பார்ன் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டோம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துலயே வந்து கேள்விகள் ஆரம்பிச்சிடும், குட் நியூஸ் சொல்லுங்கன்னு. 11 வருஷம், அது உங்களுக்கு தானே தெரியும் அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு. டாக்டர் எடுத்துட்டு வந்து பேபியை என் கையில தான் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட். அதுவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. யார் ஸ்டொமக்லேருந்து வர்றாங்களோ அவங்க தானே பேரண்ட்ஸ், அப்புறம் எப்படி நீங்க எனக்கு பேரண்ட்ஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஆஸ்க் மீ. அவன் என்னை மடியில் படுக்க வச்சுட்டு நான் என் கல்லையும் தண்ணி வந்து அவன் கல்லையும் தண்ணி வருது, அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் அவன் என்ன ஒவ்வொரு க்வெஸ்டின் ரைஸ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தான். நான் வந்து என்ன மம்மி இன்னொரு பேபி நீங்கள் ட்ரை பண்ணலாம்ல, எதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணல எனக்கு அப்போ நான் கேட்டேன். நான் சொன்னேன் எனக்கு நீ ஒருத்தனே போதும்டா, எனக்கு இன்னும் வேண்டாம், என் லைஃப் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு போதும் அப்படின்னு சொன்னேன். கலாட்டா நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி வந்திருக்காங்க. சூப்பர் சிங்கர் கௌரவோட அவங்க அப்பா லலித் குமார் அண்ட் அம்மா வந்து வந்திருக்காங்க. அவங்களோட தான் இன்னைக்கு பேச போறோம். வணக்கம். வணக்கம். கௌரவ் வந்து நாங்க நிறைய பாட்டு பாடி பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து அந்த ஆடிஷன்ல அவர் செலக்ட் ஆயிட்டாரு அப்படின்றப்போ அந்த நாள் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு? ட்ரீம் கம் ட்ரூ தான். ஏன்னா விஜய் டிவி மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், அங்கே அவ்வளோ பெரிய பேர் பாடுறது, நம்ம கண்ணால டெய்லி டெலிவிஷனில் தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் அங்கே எங்கள் ஊரில் அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது ட்ரை பண்ணோண்டா அப்படின்னு சொல்லிட்டேன். பட் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ட்ரை பண்ணோம், உள்ளே போகிறோமோ இல்லையோ என்ன ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறாங்கச்சுமா பார்ப்போம் அப்படின்னு போனால் அந்த வெரி ஃபஸ்ட்டு டே அவனை 2-3 ஆடிஷன் உள்ளே எடுத்தாங்க. வெரி ஃபஸ்ட் டே லைக் அவனை கையெழுத்துலாம் வாங்கிட்டு ஓகே நெக்ஸ்ட் ஆடிஷன் உனக்கு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு செலக்டர்னு அனுப்பிட்டாங்க. ஐ வாஸ் லைக் என்னடா இது காப்ஸ்மேக், சடன்லி என்னடா சீரியஸாடா அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறோம். ஆமாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா என்ன இருக்காலும் எங்கே கூப்பிட்டாலும் வில் ட்ராவல், நத்திங் டு வரி அபவுட் திஸ், திஸ் இஸ் ஹேப்பனிங் சம்திங் குட், ஓகே வில் நாட் கோயிங் டு மிஸ் திஸ். வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி, த ஹோல் ஃபேமிலி வாஸ் லைக். நீங்கள் அவரோட ஆடிஷனுக்கு போகல, உங்கள் வீட்டில் வந்து சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் சின்ன வயசுலேருந்தே அவன் சும்மா மர்மர் பண்ணிட்டு பாடிட்டே இருப்பான். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம்ல நீங்கள்னு. அப்போ எனக்கு அந்தமாரி வந்து அவ்வளோ தூரமாக இவன் பாடுறான் அப்படின்னு நம்மளுக்கு அப்படி தானே தோணும் இல்லையா? ஸோ அதுமாரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இவன் சொன்னால் இவன் ஆசைக்காவோ ஆடிஷன் பண்ணிட்டு வரட்டும், அது என்ன ஆகுதோ ஆகட்டும்னு சொல்லிட்டு அனுப்பணும். ஆனால் நான் ஃபஸ்ட் ஆடிஷன் அப்போ நான் போகல அவனுக்கு கூட, நான் அப்பாவோட தான் போயிருந்தான். இவன் அதில் செலக்ட் ஆனோடனே இட்ஸ் ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து இவரோட பையன் இவங்களோட பையன் அப்படி சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ கௌரவோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த மாற்றத்தை எவ்வளோ எப்படி பார்க்குறீங்க? அதோட ஒரு பெருமை ஒரு பேரண்ட்ஸ்க்கு என்ன வேணும்? எந்த ஒரு பேரண்ட்ஸுக்குமே அவங்க சில்ட்ரனோட இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இல்லையா? இப்போ முன்னாடியெல்லாம் வந்து இப்போ என்னோட பையன் மேபி லலித்தோட பையன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. இப்போ வந்து கௌரவோட அம்மா அப்பா போகிறாங்க பாருங்க அப்படின்னு ரோட்டில் போனால் கூட தெரியுது. நம்ம போனால் நம்மளை இவன் இல்லைன்னா கூட எங்களை பார்த்தா கூட ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க இந்தமாரி இவங்க வந்து கௌரவோட பேரண்ட்ஸ் அப்படின்னு. அப்போ நம்மளுக்கே ஒரு பெருமையாக இருக்குது இந்த வயசில் இவ்வளோ நம்மளுக்கு ஒரு பேர் கொடுக்கறது வந்து ரொம்ப ஹாப்பி. இப்போ இன்டர்வியூஸ்லையுமே வந்து நிறைய இடத்துல சொல்லிட்டுருக்கிறது அந்த அடாப்ஷன் ப்ராசஸ் பற்றி. அது எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கும் அதை சொல்கிறதுக்கு, அதை ரிவீல் பண்ணுறதுக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி அதை டிசைட் பண்ணீங்க இதை நம்ம வந்து உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு? அவங்க தெரியும் அது மெயின் தான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் இவ்வளோ பெரிய மனசு வச்சுட்டு அவங்க எனக்கு இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஒரு குழந்தை கொடுக்கறது வந்து ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அதுவும் ஜாயின்ட் ஃபேமிலியில் ஒரே ஃபேமிலியில் இருந்துட்டு எவ்வளோ ஒரு இது வரலாம் சர்க்கம்ஸ்டன்ஸ் அங்கே. அப்படிலாம் இருந்து கூட அவங்க எனக்காக இவ்வளோ யோசிக்கும் போது அவங்கள ப்ரைட் பண்ணுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இன்னொன்று வந்து வளர்க்குத்துட்டு நான் சும்மா போய் சொல்லிட்டு இவன் என் பையன் சொல்லி வளர்க்குறதுல எனக்கு சொல்கிறதுல எனக்கு பையன் தான்
ஒரு வருஷத்துலயே வந்து கேள்விகள் ஆரம்பிச்சிடும். குட் நியூஸ் சொல்லுங்க. 11 வருஷம் அது உங்களுக்கு தானே தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. ஒரு உமன் எப்போ ஃபுல்ஃபில் ஆகிறானா கண்டிப்பாக ஒரு சைல்டு இருந்தால் தான் வந்து ஃபுல்ஃபில் ஆக முடியும். அதான் அந்த இதால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஆண்டவன் அப்போ தான் நினச்சிருக்கான் போலக்கு உனக்கு இந்தமாரி பேபி வரணும், இந்தமாரி பிளஸ்ட் பாய் வரணும். ஸோ ஆமாம், இதே வந்து எனக்கே ஒன்று ரியலி நான் ப்ரெக்னென்ட் ஆகி நான் ஒரு பேபி பார்ன் பண்ணியிருந்தேன் கூட இந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. பட் அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு அவங்க வந்து காஷ்மீரா அவர்கள் வந்து சொன்னப்போ, நாங்கள் இந்த குழந்தைய உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னப்போ? இல்லை, அவ வந்து ஒரு எப்படி பாராட்டுறதுன்னே நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப வருஷமாக அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க என்கிட்ட, நீங்கள் ஏன் இவ்வளோ சஃபர் பண்ணுறீங்க, நான் தான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் எல்லா வாட்டியும் நான் போயிட்டு வந்தால் என்ன ஆகுது ஏதாவதுன்னு ரொம்ப கன்சர்னாக கேட்பா. அதுமாரி எங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதனால அதனால நானும் ஷேர் பண்ணுவேன் அவகிட்ட எவ்ரி திங். அப்போலேருந்தே அவள் ரொம்ப சொல்லுவாள் நான் கூட. அப்போ தான் நாங்கள் என்னென்ன எங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கிறதுனால எங்கேயாவது இந்தமாரி ஒரே ஃபேமிலியில் இருந்துட்டு இதால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுமோன்னு பர்சனலி என் மனசில் ஒரு பயம். அதனால் நான் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிகிட்டே இருந்தேன். திடீர்னு அவங்க எனக்கா ஒரு நாள் இவர் சொல்லி தான் எனக்கும் அது கொஞ்சம் மைண்ட் செட்டிங் ஆச்சு. அப்போ தான் அவங்கள்ட்ட கேட்டேன் இந்தமாரி இந்த பேபி அவங்க ஆக்சுவலாக அவங்க 4 மந்த்ஸாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் இருந்தது ஒரு வாட்டி. அப்போது அவங்க எனக்கு அவங்க வேண்டாத மாரி இருந்தாங்க, சொன்னால் நீங்கள் வேணா இப்போ எனக்கு கொடுத்துட்றீங்களா இந்த பேபி என்ன பிறந்தாலும் அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அவங்க நான் தான் உங்களை இவ்வளோ நாளாக சொல்கிறேன் நீங்கள் ஏன் சஃபர் பண்ணுறீங்க, நான் தான் கொடுக்குறேன்னு ரெடியாக இருக்கேன்னு இம்மீடியட்டாக அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்போவே ஒத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கூட பார்க்கலாம், அம்மா தான் பார்த்தாங்க என்ன. ஆமாம், போன ஒன்றப்போ கூட அவங்க பார்க்கல. டாக்டர் எடுத்துகிட்டு வந்து பேபியை என் கையில் தான் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. அதுவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எதுக்கு இல்லை அவங்க உங்கள் கையில் தான் கொடுத்தாங்க? இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் காஷ்மீரா டாக்டர்கிட்ட, ஒன்ஸ் பேபி இஸ் தேர் ப்ளீஸ் ஹேண்ட் ஓவர் த பேபி டு ஹர் மாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேம் அண்ட் கேவ் டு வினிதா. கௌரவ முதல் நாள் உங்கள் கையில் ஏந்திர அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் வேர்ட்ஸால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. நான் அது வேர்ட்ஸ் இல்லை, ரன்னிங் ஷார்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வேர்ல்ட்லேயே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம், சான்ஸே இல்லை. அம்மா உங்களுக்காக இப்போ அந்த கண்ணீர் விடுறாங்க, எவ்வளோ ஸ்பெஷல் அம்மா. நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு அம்மானா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். எப்போவுமே அவங்க நல்லா பார்த்துப்பேன், அழுவாதீங்கம்மா. அவனுக்கு உலகம் அம்மா தான் உங்கள் உலகம்மா. அம்மா யாராவது மீன்ஸ் இரிட்டேட் பண்ண எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என் அண்ணன் இருக்காங்க, அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து அம்மாவை வந்து மம்மா மாமான் தான் கூப்பிடுவாங்க. நான் சொல்லுவேன், ஏன்டா நீ அம்மான்னு கூப்பிடுற, அவங்க ஏன் அம்மாடா அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்காக நான் சும்மா சும்மா அடிப்பேன், ரொம்ப பொசசிவ் என் அம்மா. அவருக்கு எந்த வயசில் நீங்கள் வந்து புரிய வச்சிங்க இந்த மாதிரி ஒரு லாஜிக்கலி வரல நாங்கள் உங்கள் அடாப்டட் சைல்டு? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் சொன்னேன் அவனுக்கு. ஃபஸ்ட்டு சொன்னது வந்து நீ ஜம்ப் ஆகி என்கிட்ட வந்துட்ட அப்படின்னு தான் சொன்னேன். அவன் நான் அதை கெஸ்ட் பண்ணி தான் சொன்னேங்க, இவன் என்னைக்காவது ஒரு நாள் திருப்பி என்னை இந்த கொஸ்டின் பண்ணுமான்னு எனக்கு இருந்தது மனசில். ஜம்ப் ஆகி வந்தேன்னா எப்படி எப்படின்னு எப்படியும் கேட்பான்னு. நீ ஜம்ப் ஆகி தான் என்கிட்ட வந்த, என்னோடய ஸ்டொமக்லேருந்து நீ வரல கௌரவ் அப்படின்னு சும்மா சொல்லிகிட்டே இருந்தேன். சாச்சி ஸ்டொமக்லேருந்தான், சாச்சின்னா காஷ்மீரா, அவங்க ஸ்டொமக்லேருந்து தான் நீ வந்த ஆச்சரியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவன்ட்டு சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 4th ஸ்டாண்டர்ட் ஐ திங்க் ஸோ 4th ஸ்டாண்டர்ட் என்னவோ தான் இருந்தான். அப்போது யூடியூப் இப்போ சோஷியல் மீடியா அவ்வளோ இருக்குல்ல, மம்மி ஜம்ப் ஆகி வந்தான்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் யார் ஸ்டொமக்லேருந்து வராங்களோ அவங்க தானே பேரண்ட்ஸு, அப்புறம் எப்படி நீங்கள் எனக்கு பேரண்ட்ஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஆஸ்க் மீ. நான் எதிர்பார்த்த மாரியே அவன் என்னை கேட்டான் அந்த கொஸ்டினை. அன்றைக்கும் எனக்கு அவனுக்கு போய் சொல்லணும்னு எனக்கு உண்மையிலே ஃபீல் ஆகலை. எனக்கு என்ன நடந்ததோ, எப்படி நான் பண்ணேன், என்ன ஆச்சு, நான் என்ன டாக்டர்கிட்ட காமிச்சேன், எப்படி காமிச்சேன், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணேன், எல்லாமே நான் அவனுக்கு ஷேர் பண்ணேன். அவனுக்கு புரியலன்னா கூட அவன் என்னை மடியில் படுக்க வச்சுட்டு நான் என் கல்லையும் தண்ணி வந்தேன், அவன் கல்லையும் தண்ணி வருது, அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் அவன் என்னை ஒவ்வொரு கொஸ்டின் ரைஸ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தான். அதை பற்றியே நான் ஃபுல் நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி நம்ம அப்படி அப்புறம் ஹி வாஸ் கன்சோலிங் ஹர்
மாம் அந்த நேரத்துலயே அவன் க்வெஸ்சன் பண்றான். நான் வந்தா என்ன மாமி இன்னொரு பேபி நீங்க ட்ரை பண்ணலாம்ல, எதுக்கு நீங்க ட்ரை பண்ணல? எனக்கு அப்போ நான் கேட்டேன், நான் சொன்னேன் எனக்கு நீ ஒருத்தனே போதும்டா, எனக்கு இனிமே வேண்டாம், என் லைஃப் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டா யாரு இருப்பா, அம்மாவா அப்பாவா? அம்மா. டக்குன்னு சொல்லிட்டாப்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அடிப்பாங்க, தப்பு பண்ணா கண்டிப்பா திட்டுவேன் அடிப்பேன். ஆனா அந்த அவனால ஒரு நிமிஷத்துக்கு மேல என்கிட்ட அந்த மாதிரி இருக்கவே முடியாது. அது செகண்டரி. திருப்பி என்னை எப்படியும் மஸ்கா பண்ணி கரெக்ட் பண்ணி எடுத்துருவான். ஏதாவது பிரச்சனை வந்தா அப்பா என் சப்போர்ட்ல தான் பேசுவோம். தி ஹோல் வேர்ல்ட்ஸ், தி வேர்ல்ட் உலகமே சொல்லும் ஹெவி பேம்பரிங் வீணா போயிடுவான் பையன் அப்படி அப்படின்னு. ஐ ரியலி தேங்க்ஃபுல் டு தெம். எங்களை பத்தி யாஸ் யோசிச்சு அவங்க சொல்றது. பட் பேம்பரிங் செய்யற இடத்துல பேம்பரிங் தப்புன்னு சொன்னால் எந்த விஷயத்தில் எங்கே தப்பு பண்ணுறானோ தப்புன்னு சொல்லி அவனை திருத்துறதும் நாங்கள் தான். நான் வீட்டில் ராஜா, அவன் யாருக்கும் அடங்க மாட்டான் என்ன தவிர, எல்லாரையும் வச்சு செஞ்சிருவான். ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கோன்றப்போ அவங்க வந்து குழந்தைய கொடுத்துட்டாங்க, நம்ம தான் வளர்த்துட்ருக்கோன்னாலும் குழந்தைய நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கோம், இந்த விஷயத்தில் கண்டிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், உள்ள ஒரு இன்செக்யூரிட்டி ஏதாவது இருக்குமா? ஐயோ நம்ம திட்டுறோம், அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, எனக்கு அந்தமாரி ஒரு ஃபீலிங்கே வரல. ஏன்னா அதுமாரி அவங்களும் என்றைக்கும் எங்களை க்வெஸ்சன் ரைஸ் பண்ணதும் இல்லை. அந்தமாரி ஒரு இது அவங்க காமிச்சதே கிடையாது என்றைக்குமே. ஃப்ரம் டே ஒன்லேருந்தே இவனுக்கு எதோ திட்டுறது எல்லாம் என்ன அடித்தாலும் சரி, ஆனால் நான் திட்டலாம், எனக்கு மற்றவங்க திட்டினா கொஞ்சம் கோவம் வரும், அது வேறு விஷயம். பட் ஆனால் நான் திட்டினாலும் யாருமே என்னை க்வெஸ்சன் பண்ண மாட்டாங்க. அந்தமாரி அவங்க மனசுலேயும் அந்தமாரி வரல, எனக்கும் அந்தமாரிலாம் எனக்கு அந்தமாரி ஒரு ஃபீலே இல்லை. இப்போ வந்து என்னோட இது, அதனால எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கும் அவனை பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். அம்மா கிட்ட கொடுக்கும்போது என்னை கொடுக்கும்போது அப்போவே அவங்க சொல்லிட்டாங்க, இன்னும் உங்கள் பையன் நாங்கள் ஒரு க்வெஸ்சனும் ரைஸ் பண்ண மாட்டோம், யுவர் ரைட்ஸ் யுவர் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. கௌரவ் வந்து அடாப்டட் சைல்டு அப்படின்றது, அது எத்தனை பேர் இவ்வளோ தைரியமாக வெளியே சொல்லுவாங்கன்னு தெரியல. நீங்கள் வெளியே சொல்லும் போது என்ன சார் யோசிச்சிங்க? அது ரிவீல் பண்ணும்போது உங்கள் மைண்டில் என்னெல்லாம் தாட்ஸ் போச்சு? See, reveal any day, right? First day or last day, you have to reveal it. Okay, anyways, without revealing, nothing will happen. Okay, the secret is secret. Appa secret andra secret thevai illam kudukadu. Reveal panniyaachi, open to world vaanga reveal panna. Actually this is in a one year irukumbode we enforce the child to my Bayan Bobby in front of all our guests, family members, or periya function mari panni or official adoption kudutom ungalku. So அவங்க ஃபஸ்ட்டு டிசிஷன் பண்ணி நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். ப்ரெக்னென்ட் ஆனது அப்போ தெரியல டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டுனேன். சார் ஃபோர்த்து ஃபிஃப்த் மந்த் அவங்க டிசிஷன் எடுத்தாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த குழந்தை வந்து அண்ணனுக்கு அன்னைக்கு கொடுக்கணும், ஆர் யூ ஓகே வித் தட்? ஸோ ஒன்று டிசிஷன் இஸ் ஐ மீ ஆல்வேஸ் ஓகே நத்திங் டு வரி. ஸோ அப்படி போன ப்ராசஸ் தான். ஸோ சப்போர்ட், மெயின் சப்போர்ட் வேணும் டெஃபினெட்லி. ஸோ வி ஹேவ் சீன் தெம், ஓகே, ஹவ் சஃபர் தே, ஹவ் மச் தே சஃபர்ட். இந்த ஒரு சொசைட்டியில் இத்தனை வருஷம் வந்து குழந்தை இல்லாம இருந்தா அத்தனை கேள்விகள் வரும், அத நீங்க கூட இருந்து பாத்துருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது அது? நான் தான் க்ளோஸா இந்த அண்ணிக்கிட்ட. சோ அவங்க எல்லாம் தங்க ஜாயின்ட் ஃபேமிலி தான் இருக்கும்ல, சோ டெய்லி நான் பாக்குறேன் அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க. டெய்லி டாக்டர்ஸ் கிட்ட போறாங்க, அந்த கோயில் இந்த கோயில் எல்லாம் போயிட்டு அங்க எல்லாம் பண்றாங்க, ஆனா ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. And evlo varsham aayittu she is facing so many of difficulties. Adhu I can understand, as a mother I can understand, because enakku oru kolanda irukudhu, enga eldest son irukanga, is in college second. Adhu when we have, we know and the pain enakku enike kolanda irukudhu na avanga mother ku, we can feel evlo pain irukudhu avangalukku. So adhu daily, almost daily, daily enkitta sollittu aluvaanga, எனக்கு இன்னும் ஏன் ஆண்டவா அந்த குறை வச்சாங்க, ஏன் அப்படி பண்றாங்க, ஏன் சோதனை வைக்கிறாங்க. ஆனா நான் சொன்ன இல்ல, உங்களுக்கு வரும், நீங்க பஸ் தைரியமா இருங்க, நான் சப்போர்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. அதான் திரும்பி அதான் நான் அப்புறமா என் டிசிஷன் நான் தான் சொன்னேன் அவங்க கிட்ட, நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஒண்ணுமே ஆக மாட்டேது, இதுக்கு பெட்டர் நான் பிரெக்னன்ட் ஆயிட்டு உங்களுக்கு தரேன். நான் அப்பவே டிசைட் பண்ணிட்டு சொல்லிட்டேன். அதுவும் நான் செகண்ட் சைல்டு, ஐ வாஸ் நாட் அட் ஆல் ரெடி.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு சைல்டே போதும். அவ்வளவு வருஷம் அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க, நீங்க வந்து சொல்லிட்டீங்க நான் வந்து உங்களுக்கு குழந்தை பெற்று தரேன் அப்படின்ட்டு. அந்த நாள் அவங்களோட சந்தோஷம் எப்படி இருந்தது, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அவங்களுக்கு சர்ப்ரைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சர்ப்ரைஸ். வேற லைக் she was never expected. ஓகே, நம்ம வந்து அங்க குடுக்க போறது she never expected both அண்ணா அண்ணி. அப்புறம் அவங்க கேட்கும்போது என்ன ரஞ்சாட்டி என்ன தனியா கேட்டாங்க, are you okay with this, are you okay with this bol ena number joint family irukum conflict var any problem irukura adu konda adrop tight appuma edho problems na solla adella onnume avadu we will be casually eppadi number irukum andha maari irukum then only we can go ahead being in a joint family. Yes, then the grudges and the jealous and the ego vechana we can't move ahead. So andha maari I was confident. உங்க ஃபேமிலி உங்க அப்பா அம்மா எல்லாம் இருப்பாங்க இல்லையா மேம், அவங்க என்ன சொன்னாங்க? ஏன்னா நீங்க பெத்துக்க போறீங்கன்றப்போ எப்படி நீ குடுக்கலாம் அந்த மாதிரியான கேள்விகள் வந்துச்சா? என் டாட் கிட்ட அப்படி சொன்ன, நான் இது தர அடாப்ட் பண்ணுவாங்க இது, அங்க ஒரு வார்த்தையும் ஒண்ணுமே சொல்ல, ஏன் பண்ற இது இல்ல நீ தான் உனக்கு மனசு இருந்தா யூ உட் கிவ், ஆனா நீங்க நீங்க ஜஸ்ட் பி கேர்ஃபுல் தட் யூ கேன் கேரி ஆன் ஃபார்வர்ட், ஏன்னா ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கும்ல. சோ நீ கேன் இஃப் ஆஃப்டர் கிவிங் டோன்ட் ரெக்ரெட், if you are able to do it, you are confident in yourself, you better go ahead, we don't have any problem. அந்த மாதிரி சொன்ன மாதிரி அந்த மாதிரி என் parents they supported me a lot. parents நமக்கு எவ்வளவு support பண்ணாலும் கூட இருக்க relatives எல்லாம் ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சா? அதெல்லாம் கண்டுக்க கூடாது மேடம், relatives கூட இருக்க போறாங்க அவங்க, ஏதாவது ஒரு நாள் வந்து பேசிட்டு போறாங்க அவ்வளவுதான். அவங்க இன்னும் சொல்றாங்க உன் பையன் தான்ல உன் பையன் நான் சொல்லுவாங்க எல்லாம் காஷ்மீரா பையன் தான் காஷ்மீரா பையன் தான் நான் சொல்லுவேன். please don't say like that again, அது வந்து எங்க அண்ணா நீ பசங்க பையன் தான், don't use this word காஷ்மீரா திலீப் போட சன். நான் திரும்பி அவங்களையே சொல்லுவேன் இது என் பையன் இல்ல அவங்க பையன், அது கரெக்ட் பண்ணுவேன் திரும்பி அவங்களுக்கு. ஏன்னா நம்மளுக்கு தெரியுதுல்ல, we know what it's clear, okay, we can't deny ஆ இது என் பையன் அப்படி. yeah we are proud of him, we are not at all, we are not telling we are not proud, proud as a chittappa and chitti, yeah, not their biological father and mother. அவர் எப்படி உங்களை வந்து சித்தப்பா சித்தி தான் கூப்பிடுவாரா அம்மா அப்பான்னு கூப்பிடுவாரா கௌரவ்? சித்தி சித்தப்பா அதுதான் மெயின்டெயின் from start date 1 to till இப்போவும் அதான். அவருக்கு வந்து தெரிய வரும்போது கௌரவ்க்கு நீங்க வந்து சொல்லும்போது இவங்க தான் உன்னோட பயாலஜிக்கல் அப்பா அம்மா நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம் அப்படினு அவருக்கு சொல்லும்போது அவர் என்ன ரியாக்ட் பண்ணாரு, அந்த டே எப்படி இருந்துச்சு? அவங்க எது ரியாக்ட்ல ஹி வாஸ் லைக் எங்க அம்மா அப்பா வந்து வினிதாவும் ஹி வாஸ் லைக் மேட்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஹி வாஸ் லைக் எனக்கு அப்பா அம்மா வினிதா லலித் தான் இவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பத்தி தான் எக்ஸ்பிரஸ் ஆல்சோ நெவர் எக்ஸ்பிரஸ் டு அஸ் ஆல்சோ நீங்க தான் என் அம்மா அப்பா அது எக்ஸ்பிரஸே பண்ணல. So just imagine அவங்களோட பேரண்ட் டு டெப் இருந்திருக்கும் பாத்துங்க நீங்க அப்போ அண்ணா அண்ணியோட பேரண்ட் டு டெப் இருந்திருக்கும். So he was that much love, they have that love for him and he is very lovable for him. So we are so happy. And the love எங்க இந்த they can't get, okay. கௌரவ வந்து வினிதா கிட்ட கொடுத்ததுதான் கரெக்ட் அப்படின்னு என்னைக்கெல்லாம் தோணிட்டே இருக்கும் உங்களுக்கு? அவனோட அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தா நமக்கு தெரியும், அவனோட வளர்ப்பு பார்த்தா நமக்கு தெரியும், அந்த அளவுக்கு அவனை வளர்த்துருக்காங்க. நம்ம பெத்து கொடுத்தா கூட நம்ம கூட வளர்த்துக்க வளர்த்துக்க மாட்டோம், அப்படி இருந்துக்க மாட்டோம். அவங்க அந்த அளவுக்கு கேர் பண்ணி கன்சர்ன் பண்ணி அவனோட டே டு டே லைஃபை பூரா ஒரு கிளியரா மெயின்டைன் பண்ணி வச்சது வி ஆர் சோ ஹாப்பி. அந்த அளவுக்கு எங்க மனசுல வந்தது கிடையாது, நாங்க யார் கொடுத்தோம் எதுக்கு கொடுத்தோம் அந்த மாதிரிலாம் லைஃப்ல வந்ததும் கிடையாது வரப்போறதும் இல்லை. சோ இட் வாஸ் அவ்வளவுதான். உங்களோட பையன் என்ன சார் சொன்னாரு, மூத்த பையன் உங்களோட முதல் பையனுக்கு வந்து அப்போ நினைவு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? எங்க பெரியப்பா பெரியம்மா குழந்தை அவங்க வந்து பெரியப்பா பெரியம்மா வந்து அவங்க அம்மா பெரியம்மா வந்து மம்மான்னு தான் கூப்பிடுவான் சின்ன வயசுல இருந்து, மம்மா டேடின்னு தான் கூப்பிடுவான் அவங்கள அப்பா அண்ணனும் அண்ணியும். சோ அவன் தெரியும் எல்லாமே ஓகே, டாடி தான் குடுத்துறாங்க பிரச்சனை கிடையாது அவங்க பாத்துப்பாங்க. அஃபெக்ஷன் அவ்வளவு அஃபெக்ஷன் அவனும் பெரியம்மா பெரியப்பா ஏன்னா வீட்டுல அவதான் ஃபர்ஸ்ட் இல்ல பையன். So, அவங்க ரொம்ப she used to take care of him also and the like own kid அந்த மாதிரி she used to take care of him studies ல சாப்பாட்ல எல்லாமே any problem la he will discuss with them also. So, he was also okay. Happy அவங்க நல்லா அவங்க ஓகே கௌரவ் நல்லா இருக்கான் சூப்பரா இருக்கான் அவங்க கூட நல்லா இருக்கான் சரி ஓகே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும் அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கு அவனுக்கு. சார் சுத்தி போடுங்க சார் உங்க ஃபேமிலிக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச்.
சார், அந்த மாதிரி கௌரவ் வந்து பாடுவாரு, இந்த மாதிரி ஒரு ஸ்கில் அவருக்கு இருக்குன்றது எப்ப கண்டுபிடிச்சீங்க? அண்ட் அதை எப்படி வந்து ஒரு நர்ச்சர் பண்ணீங்க as a family? கொரோனாக்கு முன்னாடி 1 இயர் பிஃபோர் வந்து கொஞ்சம் அவன் ஸ்கூல்ல ஏதோ ரெண்டு மூணு இது அவனுக்கு கொடுத்தாங்க ஏதோ அந்த கல்ச்சுரல்ஸ்ல. ஸோ ஹி சாங் வெரி வெல். ஸோ அப்படியே அந்த கொரோனா டயத்தில் அவனுக்கு வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் போட்டாங்க அவனுக்கு, கர்நாடிக்கு ஆன்லைன் கிளாஸஸ் போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணி பண்ணி பண்ணி. ஸோ அப்படியே இங்கே கும்பகோணத்தில் சூப்பர் சிங்கர் ஆடிஷன் வரும்போது அதில் என்ட்ரு ஆனால் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 எல்லாமே கிளியர் பண்ணிட்டு வந்தான். ஸோ இட்ஸ் வெரி ப்ரவுட் ஃபார் அஸ். எக்ஸ்பெக்ட் பண்ணல அன்எக்ஸ்பெக்டட். அது அன்எக்ஸ்பெக்டட் சோ ஹாப்பி சீயிங் இன் தி பிக் ஸ்கிரீன்ல பாக்கும்போது இன்னைக்கு அவ்வளவு சப்போர்ட்ஸ் அவனுக்கு, இன்னைக்கு அவ்வளவு பேருக்கு. எவ்வளவு நாள சொல்லுவாங்க கௌரவ் வந்து திலீப்போட அண்ணன் பையன் அந்த மாதிரி தான், இன்னைக்கு வந்து திலீப் வந்து கௌரவோட சித்தப்பா அப்படியே ஆயிடுச்சு. கௌரவ் பாடும்போதோ இல்ல வந்து உங்க ஃபேமிலிலயோ இந்த நாளை வந்து என்னால மறக்கவே முடியாது, இது அப்படியே என் மைண்ட்ல இருக்கும்னா அந்த ஒரு நாளை பத்தி சொல்லுங்க சார். நான் சொல்லட்டுமா? கொரோனா டயத்துல தான் அவங்க அம்மாவோட 40th பர்த்டே இருந்தது, வினிதாவோட 40th பர்த்டே. ஸோ இட் வாஸ் அ கம்ப்ளீட் சர்ப்ரைஸ் ஃபார் வினிதா பாபிக்கு. அவங்க எல்லாம் கண்ணு கருத்து தக்கி அழிச்சு வந்தாங்க எல்லாமே. அவன் தான் பாடினான், அவங்க அம்மாவுக்கு ஒரு பாட்டு பாடினான். இட்ஸ் லைக் மைண்ட் ப்ளோயிங் அவன். ஸோ அந்த பாட்டுலாம் அது மறக்க முடியாது. சிஸ்டர்ஸ்குள்ளெல்லாம் சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கீங்கன்றப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ ஒரு பாண்டிங் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ பாசிட்டிவா இருக்க முடியுமா அப்படின்றத பார்க்க. ஜாயிண்ட் ஃபேமிலி அது வரும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிட்டே இருக்கணும். பட் ஐ டோன்ட் கேர் வலி நா ஷீ கேர்ஸ் நம்ம திண்டி அது. பட் ஃபார் கிட் அப்போ எப்போவே நாங்கள் இது பண்ணவே இல்லை. ஷீ இஸ் லைக் எனக்கு நான் சித்தி தான், அவங்க அம்மா தான். ஸ்ரீ கிருஷ்ணசாமி காலேஜ் ஃபார் உமன், அண்ணநகர், சென்னை. ஜோ ஜோ